வெல்கம் டு மாலதி திருவள்ளுவன் கிச்சன். இன்னைக்கு நான் மஞ்சூரியன் இட்லி செய்ய போகிறேன். எங்கள் வீட்டில் ஈவினிங் செஞ்சேன், மீந்திருக்கு, அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ரெண்டு மூணு ரெசிபி இட்லியை பற்றி போட்டிருக்கேன், வேணா மாலதீஸ் கிச்சனில் போய் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு, அப்புறம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நானே அஞ்சு இட்லி கட் பண்ண இல்லைங்களா, எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்க போறேன். நல்லா கிறிஸ்பியா பொறிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிறிஸ்பியா பொறிச்சுக்கோங்க. இது ஆனா பெரியவங்களுக்கோ உடம்பு சரியில்லாதவங்களுக்கோ வேண்டாம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார் குழந்தைங்க. அவங்களுக்கு நம்ம இதை கொடுக்கலாம், தப்பில்லை. இப்போ இட்லி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் பொடியாக இருந்தது, ஒரு சின்ன குடமிளகா பொடியாக இருந்தது, ரெண்டு தக்காளி பொடியாக இருந்தது, ரெண்டு மூணு பச்சை மிளகாய் பொடியாக இருந்தது. இதில் கொஞ்சம் மிளகா தனியாத்தூள், இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு பேஸ்ட்டுக்கு ஒரு சின்ன துண்டு நாலு பூண்டு எடுத்திருக்கேன். இதுதாங்க இப்போ தாளிக்க போகிறேன். விட்டுறேங்க, அதோட ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டுட்டேன், நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டேன். காமிச்சு இல்லைங்களா, ஒரு குட்டி துடிஞ்சு ஒரு மூணு கல் பூண்டு, ரொம்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேண்டாம், அவ்வளோதாங்க. இது வதங்கட்டும், அதுலேயே தக்காளி போட்டுறேன். தக்காளி வதங்கட்டும், கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேட்டப் டொமேட்டோ கேட்டப் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், அப்புறமா சில்லி சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எனவே நம்ம இட்லி மாவில் உப்பு இருக்கோம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போது சில்லி சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ டொமேட்டோ சாஸ் வந்து ஜஸ்ட் இந்த வரங்க ஒரு ஸ்பூன், இதெல்லாம் வந்து அந்த அடிஷ்னல் புளிப்புக்காக. சோயா சாஸ் வேண்டாம், வெறும் சில்லி சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ். கொஞ்சம் கரம் மசாலாங்க, ஒரு கால் ஸ்பூன் வெறும் மிளகாத்த கால் ஸ்பூன் தாங்க போடுறேன், ஏன்னா நம்ம ஏற்கனவே சில்லி சாஸ் போட்டிருக்கோம், அதனால கொஞ்சமாக. தக்காளி வதங்கும் போதே குடமிளகா போட்டேன், அதை சொல்ல மறந்துட்டேன். தக்காளி வதங்கின உடனே குடமிளகா போட்டுடுங்க, அது கொஞ்ச நேரம் வதங்கின உடனே நம்ம இப்போ இட்லி போட போகிறோம். குடமிளகா தான் இதுக்கு தேவைங்க, கொஞ்சம் போட்டுடணும். நல்லா பொடியாக கட் பண்ணி போடுங்க, பசங்கெல்லாம் எடுத்துருவாங்க. குடமிளகாவில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்போ நான் அஞ்சு இட்லி எடுத்தேங்க, ஃப்ரை பண்ணிவிட்டேன். இப்போ எல்லா இட்லியும் போட்டிருக்கேன். நம்ம மீந்த இட்லியெல்லாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குழந்தைங்க அவ்வளோ விஷயமாக சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், இல்லை நைட்டே கூட கொடுக்கலாம், பசங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இது பண்ணிட்டோம்னா முடிஞ்சிடுங்க. அவ்வளோதான், நல்லா கிரன்ச்சியாக நல்லா அப்படியே உள்ளே மேலே ஜூஸியாகவும் அப்படியே கிரன்ச்சியாக இருக்குங்க. நம்ம போட்ட சாஸு, இந்த வெங்காயம் எல்லாம் காரம்லாம் ஏறி இது வேண்டான்னு சொல்கிற குழந்தையே இருக்காதுங்க. இது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இட்லியில் கூட எண்ணெய் கோக்காது, அது மார்னிங் செஞ்ச இட்லியை நம்ம ஆற வச்சுட்டு பண்ணிங்கன்னா இட்லி எண்ணெயே கோக்கலாது. சூடான இட்லியாக இருந்தால் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி செய்யுங்க. இந்த ரெசிபி நான் செஞ்சிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.